Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். நாங்க வாடகைக்கு குடியிருக்கிற வீட்டுல அவனும் ஒரு போர்ஷன்ல குடியிருக்கிறானே தவிர வேற ஒன்னும் இல்ல. அவன் வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்றதெல்லாம் உங்க பிரச்சனை சார். அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் எங்களுக்கு இல்ல. மொத்தமாவே வரமாட்டேன்னு அவன் சொல்லல சார். கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு அவன் கேக்குறான். அவன் மனசு சமாதானம் ஆகுற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க. அத விட்டுட்டு என்கிட்ட வந்து சண்டை போடுறதுல எந்த அர்த்தமும் இல்ல சார். மேல எந்த தப்புமே இல்லன்ற மாதிரி பேசுறியா? அவன் அங்க வந்து தங்கினப்பவே நீ அவனை விரட்டி விட்டுருக்கணும். போறதுக்கு போக்கடம் இல்லாம போயிருந்தா அவன் தானா என் வீட்டுக்கு வந்திருப்பான். ஏதோ ஒரு வகையில அவன் உங்களுக்கு சாதகமா இருப்பான்னு நினைச்சுதான் அவன் அங்க தங்க வச்சிருக்கீங்க சார். அப்படி எல்லாம் வேண்டாம் சார். கூட ஆர்கியூ பண்ணாத, விட்டுரு. நீயும் அம்மாவும் என்ன பத்தி முழுசா தெரியாம என்ன சீண்டிக்கிட்டே இருக்கீங்க. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல மயிலு. என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குது. அவங்கிட்ட நீயும் அம்மாவும் என்ன பேசுவீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா கூடிய சீக்கிரம் என் பையன் என் வீட்டுக்கு வந்தாவணும். இல்ல, நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். ஆண்டவர் சொன்னதை கேட்டே இல்ல. வீட்டுக்கு போனதும் வெற்றிய ஆண்டவர் வீட்டுக்கு அனுப்பிக்கிற வழியை பாரு. வெற்றி விஷயத்துல ஆண்டவர் ரொம்ப சென்சிட்டிவ். பையனை வச்சு நீ அவருக்கு விளையாட்டு காட்டணும்னு நினைச்ச ஆண்டவர் உன்னை அடையாளம் தெரியாம அழிச்சிருவாரு. ஜாக்கிரதையா நடந்துக்க, புத்தி சொல்லு. நீ பாவ பார்த்தது உனக்கே பழியா வந்து முடிஞ்சிருக்க பாத்தியா? இதெல்லாம் உனக்கு தேவையா? உன்னால உன் அம்மாக்கும் கெட்ட பேரு. நீ நல்லது நினைச்சு செஞ்சாலும் அத புரிஞ்சுக்கிற பக்கம் சாருக்கு கிடையாது. செய்யாம நீயும் அம்மாவும் ஏன் இவர் வாயில விழறீங்க? இங்க பாரு, பரமன் சார் சொன்ன மாதிரி இன்னைக்கே அவனை வீட்டு விட்டு அனுப்பிடு. இங்க பாரு, நான் உன் நல்லதுக்கு தான் சொல்லுவேன், அப்புறம் உன் இஷ்டம் பாத்துக்கோ. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.